காம்படிஷன் நடந்துகிட்ருக்கு. இது ரெண்டாவது வருஷம் நடக்குது. கிட்டத்தட்ட 62 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி, அதாவது த்ரூட் இந்தியாவில் இருந்ததெல்லாம். அண்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, ரொம்ப எனார்மஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது ஏன் இந்த குஸ் கான்டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஹோட்டலியர்ஸு கிச்சனுடைய இருக்காங்க, அதாவது ஷெஃப்ஸ்லாம் கிச்சனுடைய இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் உள்ள வெளியே ஜாஸ்தி வரதில்லை. இவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்கும், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கும், அது ஜென்ரல் நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக அமையுது. ஸோ இது வந்து டெஃபினட்டாக வந்து இஸ்பத்தானி சென்டர் அவங்களுக்கு ஸ்கேஷன்ஸ் பக்கத்தில் இருக்கார், அவருக்கும் அது மாதிரி அரவிந்த் கிறிஸ்மஸ் இருக்கும் என்னுடைய தாழ்ந்த அதாவது ஆழ்ந்த வணக்கங்களை சொல்லிக்கணும். செந்தில் சார் பக்கத்தில் இருக்கார், அவர் தான் எங்களுக்கு வந்து டைட்டில் ஸ்பான்சராக இருக்கார் அஞ்சலி வாயிலிருந்து. ஸோ இவங்கெல்லாம் இல்லைனா இன்றைக்கி இந்த குவிஸ் காம்படிஷன் இவ்வளோ அழகாக நடந்துகிட்ருக்காது. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, அது மாத்திரம் இல்லாமல் ஹோட்டல்லேருந்து நிறைய ஷெஃப்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வருஷம் நடக்கும்போது கண்டிப்பாக அதை ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்கில் நாலேஜு அதே மாதிரி அது இன்றைக்கி எக்ஸிபிட் இன்டர்வியூ அதாவது ஓப்பன் மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ஷெஃப்ஸ்க்கும் வந்து அவங்களுடைய ஸ்கில்லும் நாலேஜும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமையும். இது மாதிரி வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்ன சொல்றீங்க ஒரு நாலேஜ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமையுது. கண்டிப்பாக எவ்ரி இயர் இங்கே மாத்திரம் இல்லாமல் சென்னையில் மாத்திரம் இல்லாமல் பெங்களூர் ஹைதராபாத்லையும் இது தொடரும்ன்றது ஆல்ரெடி கேசன் சார் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் அதில் சிக்கா வந்து ஆணைத்தரமாக அவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்புன்றது இப்போவே தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் சந்தல்நாதன், அஞ்சலி நல்லனையோடைய டைரக்டராக இருக்கிறேன். நாங்கள் 2வது வருஷமாக இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் மேஜர் ஸ்பான்சரிங்காக பண்ணிகிட்ருக்கிறோம். பொதுவாக நம்ம வந்து ஹோட்டல்ஸ்க்கு போகும் பொழுது நம்ம நல்ல ருசியான உணவுகளை சாப்பிட்டுட்டு வயிறு நிறைந்து வெளியே வருவோம். ஆனால் அதுக்குண்டான பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹோட்டலர்ஸில் இருக்கக்கூடிய அந்த செஃப்ஸு, இப்போ இருக்கிற புதுசாக அந்த கல்லறி ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுடைய திறமைகளை வந்து கிச்சனை தாண்டி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க்கிங்கும் அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கும் ஒரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தளமாக நான் கருதுகிறேன். நாங்கள் வந்து இந்தியன் கல்னரி இன்ஸ்டிடியூட்லேருந்து வரோம். நாங்கள் ஒரு 10 டேஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அகாடமிக் இன்சார்ஜ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும், அவர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. 10 டேஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் காலேஜ் ப்ராக்டிக்கல்ஸ் பதில் நாங்கள் புக்ஸு அது மாதிரிலாம் படிச்சுட்டு இருக்கோம். எங்கள் சீனியர் ஆல்ரெடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க கூட சொன்னாங்க இதெல்லாம் படிங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்தியன் குயிசினில் வந்து நார்த் ஈஸ்டர்ன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் நாங்கள் எது கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் படித்தோம். எது கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் படித்தோம். அதுக்கப்புறம் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை கூட இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கணும். சவுத் இந்தியன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வேர்ல்ட் குயிசின் வந்து எங்கள் ஜீவன் ஷெஃப் இருக்கார், எங்கள் அவர் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு, அதனால் வேர்ல்ட் குயிசின் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது.